உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏ தனோ, ஏய் ஏய், ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுனுக்குற? ஒண்ணும் இல்ல. இல்லையே, உன் மூஞ்ச பார்த்தால் நல்லா தெரியுது, என்னன்னு சொல்லு. அத்தை கையில் தேவி வராதது என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அடிங், மூட் அப்செட் பண்ணாம ஒழுங்கு மரியாதை வேலை பாரு. ஹன்னி, அம்மா வந்திருக்கலாம், அவங்க கையில அக்கா வந்தாதான் வருவேன்னு ரொம்ப வீம்பு பண்றாங்க. நான் போய் அம்மாவை மட்டும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரட்டா? ஒண்ணும் தேவலடா, புள்ள மேல அக்கறை இருந்திருந்தா அவங்களே வந்திருக்கணும்ல, அதான் வரல. விடுங்க. டேய், அங்க பாரு. அண்ணே, அம்மாக்கு மேல அக்கறை இருக்குன்ன. மா, அத்தை வாங்கத்தை உக்காருங்கத்தை. இருக்கட்டும் தானோ. மா, எதுக்கு உனக்கு இந்த வீம்பெல்லாம்? என் வளர்ச்சியை பார்க்கறதுக்கு நீ எவ்வளவு ஆர்வமா இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த கையல் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. ஏங்க இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? சும்மா இருங்க. நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? எங்க அம்மாட்ட தான பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா இரு. நான் உழைச்சு கை நிறைய சம்பாதிக்கணும்னு நீ எத்தனை சாமியை கும்பிட்டுருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் புதுசா தொழில் தொடங்கினா நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியுமா? இந்த பாரு, கையலுக்காக மட்டும் என்னை விட்டு தூரம் போயிடாத, அப்புறம் நஷ்டம் உனக்கு தான் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மூர்த்தி பெரிய பிசினஸ் மேன் ஆவாம். அதனால நீ என் கூடவே ஒட்டிக்கிட்டு அமைதியாவே இருந்துரு. காரு, பங்களா, காஸ்ட்லியான புடவை, நகன்னு உன்னை அப்படியே மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். அதை விட்டுட்டு அந்த கையலை நம்பி நீ போன, கடைசி வரைக்கும் பழைய சோறு பழைய புடவை தான் கட்டணும். அவளுக்கு அடிமையா வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். தனோ, இவ்வளவு நேரம் ஐயோ ஏன் கடையை திறக்காம வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பெரியப்பா தான் ரிப்பன் கட் பண்ணி இந்த கடையை திறந்து வைக்க போறாரு. அவருக்காக தான் வெயிட்டிங். ஆந்தி வேல இருக்காரு, வந்துருவாரு வந்துருவாரு. வா, வந்து உட்காரு. வா. கையல் தேவி ரெண்டு பேரும் நம்ம குடும்பத்தில் நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்கவே மாட்டாங்க. நான் கலந்துக்கும் விட மாட்டேன். ஏய் சாரிடா மூர்த்தி, வர்ற வழியில நல்ல டிராஃபிக்டா, அதான் லேட் ஆயிருச்சு. சரி பெரியப்பா, நீ வேற நல்ல நேரம் முடியறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னியா? நான் அதுக்குள்ள வர முடியல. ராவுகால யமகண்டத்துல கடையை திறந்தா தொழில் விளங்குமாங்க.
பேசாம இன்னொரு நாள் கடையை திறக்க சொல்லுவோமா? நீ ஒருத்தி எப்ப மூர்த்தி பொறுப்பா மாறி தொழில் தொடங்கி கை நிறைய சம்பாதிக்க நினைச்சானோ அப்பவே அவனுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மகனே நீ தைரியமா கடையை தொடடா, இனி எல்லா நேரமும் உனக்கு பொண்ணான நேரம் தான். ஆசானே என்னாச்சு, நல்லதானே இருந்த? எதுக்கு கக்கபக்கன்னு சிரிச்சுட்டு இருக்க? டேய் எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? இல்ல தெரியுமா, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். போய் சொன்னியா? என்ன போய்? பெரிய மனுஷங்க நீங்க, எப்படியும் கரெக்ட் டைமுக்கு வர மாட்டீங்க, கொஞ்சம் லேட்டா தான் வருவீங்க. அதனால நல்ல நேரம் முடியறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நான் உங்ககிட்ட போன்ல போய் சொல்லிட்டேன். இப்பதான் நல்ல நேரம் உச்சத்துல இருக்கு. பெரியப்பா நீங்க ரெண்டு பேரும் ரிப்பனை கட் பண்ணீங்கன்னா நான் தொழில ஓன்னு வந்துடுவேன். பெரியப்பா வாங்க, பெரியப்பா ரிப்பனை கட் பண்ணிடலாம். பெரியப்பா பெரியப்பா ரெடி ரெடி.